ரொம்ப நல்ல டீம். இந்த படம் முடிச்சுட்டு நான் வேற ஒரு படத்துக்கு போகும்போது இந்த டீம் பயங்கரமாக மிஸ் பண்ணேன். அது ஏன்னு தெரில, ஏன்னா அவங்க அப்படி ஒரு ஒரு கோஆர்டினேஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்துச்சு. இன்னைக்கு இந்த சீன் ஷூட்டிங்னா இது, இன்னைக்கு இந்த சீன் ஷூட்டிங் அந்த ஆர்டிஸ்ட் டேட்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ டைம் எடுத்து பண்ணாலும் அந்த டயர்ட்னஸ் வந்து ஆர்டிஸ்ட் தெரியக்கூடாதுன்னு அது அவ்வளோ அழகாக தமிழுக்கு தகுந்த மாதிரி நிறையா மாற்றி நிறையா ஒர்க் பண்ணி ஜெயிச்சு கட்டிட்டிங்க யாரும். நான் வந்து ஆடியோ லான்ச்சே நான் சொன்னேன் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் நான் சொன்னேன். அது வந்து இப்போது தமிழக மக்கள் நம்ம ரிலீஸ் பண்ணும்போது ஒரு 230 ஸ்க்ரீன் தான் பண்ணோம், ரெண்டாவது வாரம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, ஒரு 20 ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போது மூணாவது வாரம் மிகப்பெரிய படம், மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் படம் கமல் சார் படம் விக்ரம் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போவும் வந்து இந்த வாரம் வந்து ஒரு 65 ஸ்க்ரீனில் வந்து இன்னும் ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு நெஞ்சுக்கு நீதி. அண்ட் இன்னும் டானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்க்ரீனில் வந்து அதுவும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. விக்ரம் மிகப்பெரிய வெற்றி, அதற்கும் இந்த நேரத்தில் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் அதையும் அந்த படத்தையும் பாராட்டிகிட்டு இருக்கீங்க, அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கதைகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், மாமன்னனே அப்படியே நீங்கள் கேட்குறத பார்த்தா மாமன்னனே ட்ராப் பண்ணிடலாம் போல எனக்கு தோணுச்சு. அது போயிட்டுருக்கு, படப்பிடிப்பு போயிட்டுருக்கு சேலத்தில், ஒரு 50% தான் முடிஞ்சிருக்கு. கதைகள் கேட்குறேன் பட் எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப ஒரு சவாலாக ரொம்ப இப்போ சமுதாய பொறுப்புணர்வோடு படங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். பாப்பா இன்னும் முடிவு பண்ணலை.